அன்ஈவன் ஜஸ்டிஸ், சமனற்ற நீதி என்ற நூலை முழுமையாக வாசித்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். வளமையாக ஒரு நூலை நான் எடுத்தால் முழுமையாக வாசித்து முடிப்பது என் வழக்கம். அதிலும் குறிப்பாக சமனற்ற நீதி என்ற இந்த நூலை நான் முழுமையாக வாசித்து முடித்ததற்கு என்னை ஒரு பாக்கியசாலியாகவே நான் கருதுகிறேன். நீங்கள் கேட்கலாம், எந்த வகையில் நான் ஒரு பாக்கியசாலியாக இருக்கிறேன் என்று. நம்முடைய தமிழ் இலக்கிய பரப்பினுள் அண்மை காலங்களில் பொருளாதாரம் சார்ந்த இலக்கியங்கள், எழுத்துக்கள் வெளிவந்தது மிகவும் அரிது. ஒரு நாவல் இலக்கியமாக, ஒரு கதை இலக்கியமாக இவ்விதமான படைப்புகளை நாம் பார்ப்பது, பொருளாதாரம் சார்ந்து பார்ப்பது மிகவும் அரிது. இன்றைய இலங்கை சமூகத்திற்கு பொருளாதாரம் சார்ந்த, பொருளாதார சவால்களை எப்படி வெற்றிகரமாக வெற்றி கொள்ளலாம் என்ற நிலையில் ஒரு படைப்பு வருகிற பொழுது, ஒரு இலங்கையனாக அது வாசிக்கப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த நூலை நான் வாசிப்பதற்கு நான் முயற்சி செய்தேன். முற்றிலுமாக மாறுபட்ட பார்வையில் இந்த நூல் என்னை கவர்ந்தது. இரண்டாவதாக, இந்த நூலில் என்னை அதிகமாக கவர்ந்த விடயம் என்னவென்றால், நாம் வாசிக்கின்ற அநேகமான கதைகளில், நாவல்களில், படைப்புகளில், சுய வரலாறுகளில் சில நேரங்களிலே நாம் சந்திக்கும் மனிதர்கள், அவர்கள் நிஜ மனிதர்களை விட அநேகமாக கற்பனை சார்ந்த மனிதர்கள்தான் இருப்பார்கள். ஆனால் சமனற்ற நீதியின் இந்த நூலில் கதாநாயகன், ஹீரோ, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராஜ், ராஜரத்னம் என்கின்ற ஒரு அற்புதமான மனிதன், அந்த மனிதனை நான் இந்த நூலை வாசிப்பதற்கு முன்பாக சந்தித்திருக்கிறேன். ஆனால் இந்த நூலை வாசித்து முடித்த பின்பு நான் சந்திக்கின்ற பொழுது, அவரை தரிசிக்கின்ற ஒவ்வொரு தருணத்தையும் நான் மதிப்பார்ந்த தருணமாக நினைக்கின்றேன். ஏனென்றால் சமனற்ற நீதி என்கின்ற இந்த நூல் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாணக்கியனை, ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தவாதியை, மிகப்பெரிய வெற்றியாளனை எங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. ஆகவே ஒரு நிஜ, ஒரு ரியல் ஹீரோவை நாம் இன்று சந்திக்கின்றோம். சமனற்ற நீதி என்கின்ற நூலை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் படிக்க வேண்டும். ஏனென்றால் சமனற்ற நீதி என்பது நூல் அல்ல, அது வாழ்க்கை, பேசப்படுகிற வாழ்க்கை, நம் வாழ்க்கையோடு இணைந்து பேசுகின்ற ஓர் வாழ்க்கை சார்ந்த ஓர் உயர்ந்த லட்சியம் அதில் பொதிந்திருக்கிறது. ஆகவே சமனற்ற நீதியை உங்கள் கரங்களில் தவழ்வதையும், நீங்கள் அதை வாசித்து உங்கள் வாழ்க்கையில் அதை சுமந்து செல்வதையும் ஒருபோதும் தவற விடாதீர்கள். சமனற்ற நீதி என் வாழ்க்கையின் ஓர் லட்சிய சிறகை முளைக்க பண்ணியிருக்கிறது என்பதே உண்மை. நன்றி.